கடவுள் அறிவு புலன்கள் முதலியவற்றுக்கு அகப்படாதவர் என்னும் கருத்து பற்றி ஐயா என்ன கருதுகிறீர்கள்? கடவுள் நம்பிக்கை அற்றவர்களை கடவுளால் ஒன்றும் செய்ய முடியாதா? எல்லாம் வல்ல இறைவனுக்கு பிரச்சாரம் ஏன் தேவைப்படுகிறது என்று மூன்று வினாக்களை புலவர் மா நன்னன் அவர்கள் தந்தை பெரியாரிடம் தொடுக்கிறார்கள். தந்தை பெரியார் தரும் விளக்கங்களை கேட்டு தெளிவடைவோம். வாருங்கள் தோழர்களே. உண்மையில் ஒரு கடவுள் இருக்குமானால் அது நமக்கு தெரியாமல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த கடவுள் தான் இருப்பதாக நமக்காவது ஏன் தெரியப்படுத்தக்கூடாது? பஞ்சேந்திரியங்களுக்கும் மனதுக்கும் எட்டாமல் ஒரு கடவுள் ஏன் பயந்து கொண்டு மறைத்து கொண்டு இருக்க வேண்டும்? சர்வசக்தி உள்ள கடவுள் என்று சொல்லி உற்பத்தி செய்துவிட்டு அது நமக்கு விளங்கும்படி செய்யாவிட்டால் அது எப்படி சர்வ சக்தி உடையதாகும்? பசியா வரம் பெற்ற மகான் பசியால் வாடுவது என்பதில் எவ்வளவு பித்தலாட்டம் இருக்கிறதோ அதே போல் சர்வசக்தி உள்ள கடவுள் என்பதை ஒரு சாதாரண மனிதன் நம்பவில்லை என்பதும் அவனை நம்ப செய்ய அந்த கடவுளால் முடியவில்லை என்பதுமாகும். சர்வசக்தி உள்ள ஒரு பொருள் என்பது பகுத்தறிவுள்ள ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியாததாய் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? சர்வசக்தி உள்ள ஒரு கடவுள் இருந்தால் கடவுள் இல்லை என்று கருதி இருப்பவர்களும் கடவுளை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் என்று பக்தர்களால் சொல்லப்படுபவர்களுமான ஆறறிவுள்ள படைக்கப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் எப்படி இருக்க முடியும்? கடவுள் சர்வசக்தி வாய்ந்தது என்று சொல்லுகிறார்களே, அப்படியானால் சர்வசக்தி வாய்ந்த கடவுளை பிரச்சாரத்தின் காரணமாகத்தானே காப்பாற்ற வேண்டியிருக்கிறது? ஒரு முல்லா, ஒரு பாதிரி, ஒரு சங்கராச்சாரி இவர்களின் வேலை என்ன? கடவுள் பிரச்சாரம் செய்வதுதானே. சர்வசக்தி வாய்ந்த ஒரு கடவுள் இவர்களால் பிரச்சாரம் செய்துதான் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அது எப்படி சர்வசக்தி வாய்ந்த கடவுளாகும்? கடவுளை காப்பாற்ற மக்கள் புறப்பட்டதாலேயே கடவுள் பலவீனம் விளங்குவதோடு கடவுள்களுக்கு வர வர பலவீனம் பலப்பட்டு ஆபத்தும் பலப்பட்டு வருகிறது என்று தந்தை பெரியார் அவர்கள் பல்வேறு உரைகளில் பேசியிருக்கிறார்கள். அவருடைய இந்த கருத்துக்களை எல்லாம் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து பெரியாரை கேளுங்கள் என்ற நூலை உருவாக்கி இருக்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்து வினா விடை முறையிலே இந்த நூலை உருவாக்கி இருக்கிறார்கள். அன்றாடம் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சிறப்பாக இளைஞர்களுக்கும் இக்கருத்துக்களை பகிருங்கள் என அன்புடன் வேண்டுகிறோம். இப்பதிவு பற்றிய தங்களின் கருத்து என்ன என்பதை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு இப்பதிவுகள் மேம்பட உதவுங்கள். மனமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.